புலிப்பார்வை படத்தை திரையிடக்கூடாது என்றும் கத்தி திரைப்பட மேலாளர் மிரட்டுவதாகவும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் புலிப்பார்வை படம் ஈழ தமிழர்களுக்கு எதிரானது என்றும் இந்த படத்தில் சிறுபாலகன் பாலச்சந்திரனை தீவிரவாதி போல சித்தரித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எனவே இந்த படத்தை திரையிடக்கூடாது என்று காவல் ஆணையர் அலுவலகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். தமிழீழ விடுதலை போராட்டத்தையே மொத்தமாக கொச்சைப்படுத்தும் விதத்தில் புலிப்பார்வை என்ற ஒரு படம் இப்போது திரைக்கு வர உள்ளது. அந்த திரைக்கு வரும் முன்பதாக ப்ரீவியூ ஷோ போட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது. அந்த காண்பிப்பதில் அதில் பார்த்து விட்டு வந்த மாணவர்களும் சரி மற்றவர்களும் சரி அந்த படத்தில் பல காட்சிகள் தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் நோக்கில் உள்ளது. பாலச்சந்திரன் ஒரு போராளியாக ஒரு குழந்தை போராளியாக அதில் சித்தரிக்கப்பட்டு கையில் துப்பாக்கிகள் ஏந்தி அந்த படத்தில் வலம் வருவதாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் மட்டுமல்ல இந்த இனத்திற்காக போராடுகின்ற அத்தனை அமைப்புகளும் இந்த படத்தை வெறுக்கின்றது. இது திரையிடக்கூடாது, இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதையும் மீறி அவர்கள் திரையிடுவார்களானால் நாங்கள் தகுந்த கண்டனத்தை பதிலடியை கண்டிப்பாக கொடுப்போம். இதேபோன்று தமிழ் ஈழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பினரும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் கத்தி திரைப்பட மேலாளர் சுந்தர்ராஜ் தமிழ் ஈழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் கௌதமிற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். கத்தி படத்திற்கும் லைக்காவிற்கும் எதிரான போராட்டங்களை முற்போக்கு மாணவர் முன்னணி மற்றும் தமிழ் இளைஞர் மற்றும் மாணவர் கூட்டமைப்புகள் மற்ற மாணவர் அமைப்புகளாக சேர்ந்து பண்ணிட்டு இருக்க கட்டாயத்தில் நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சீக்காவிலையும் லெட்டர் கொடுத்துட்டு வந்தப்போ அன்னைக்கு அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங் கால் பண்ண லைக்காவுடைய மேனேஜரான சுந்தர்ராஜன் நாங்கள் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கான மீட்டிங் அவரே ஃபஸ்ட்டு மீட்டிங் எல்லா மூணு மீட்டிங் போனோம், மூணுமே அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அன்று மாலை அவர் என்னுடைய அப்பாவிற்கு கால் செய்து அவங்களோட பையனை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள், இல்லைனா பணம் கேட்டு மிரட்டினாங்க அவங்களோட பையனும் அவர் கூட இருக்க நாலு பேரும் பணம் கேட்டு மிரட்டினாங்க என்கிட்டன்னு சொல்லி நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், வாழ்க்கையை நாசி பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் மாணவர் பாசறையினர் சத்தியம் திரையரங்கில் தமிழ் ஈழ மாணவர் கூட்டமைப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று விளக்கம் அளித்தனர். புலிப்பார்வை இசை வெளியீட்டு விழாவில் தமிழ் ஈழ மாணவர் கூட்டமைப்பினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த நாம் தமிழர் மாணவர் பாசறையினர் புலிப்பார்வை படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்குவதாக படக்குழுவினர் உறுதி அளித்துள்ளதாகவும் கூறினர்.